கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதம் 31:9 நான் வாசிக்கிறேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு துக்கம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? ஐயோ, நான் துக்கத்தினால் சோர்ந்து போயிருக்கிறேன். ஏதோ ஒரு துக்கம் என்னை கலங்கடிக்கிறது. வியாதி பலவீனம் சோர்வு என்னை வேதனைப்படுத்துகிறது. நான் துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன். என் பிரச்சனைக்கு முடிவு வராதா? என் துக்கம் சந்தோஷமாய் மாறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமனர்களே, யோவான் 16:20 சொல்லுகிறது, உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஓ ஜீசஸ், எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. என்னுடைய கண்ணும் கஷ்டத்தில் இருக்குது, கண்ணும் வேதனை ஆயிடுச்சு. என்னுடைய ஆத்மாவும் ரொம்ப துக்கத்தில் இருக்குது. என்னுடைய வயிறு கூட கருகி போயிடுச்சு. நான் துக்கத்தினால் ரொம்ப வேதனைப்படுகிறேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி அவர் இறங்குவார். அவர் இறக்கங்களின் பிதா, சாந்தூர் யாக்காரபா. இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார். உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார். உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார். அவர் இறக்கங்களின் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இறங்கி உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சரிங்களா? அன்றைய சமயத்தில் விசுவாசிங்க, அவரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். ஜீசஸ், ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள் நிமித்தம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வருமானம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை விடுவீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஒரு பூரண விடுதலை, இன்றைக்கு ஒரு பூரண அற்புதத்தையும் அடையாளத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தனை செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன். ஓ மைட்டி பவர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் தொடும், உங்களை விடுவியும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்தில் தருகிறோம். விடுவித்து கர்த்தர் பாதுகாத்து நடத்தும். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட். உன் இருதயம் கலங்காக இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இரு, என்னிடத்தில் விசுவாசமாக இரு. உன் கண்ணீரை நான் துடைத்து, உன் வேதனைகளை நான் மாற்றி, உன்னை விடுவித்து உன்னை காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். அப்படியே நீர் காத்துக்கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், பயப்படாதீங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி போடுவார். சரிங்களா? காட் பிளஸ் யூ.